மார்ச் 2020 வந்த எம்சிக்யூ பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் ஜென்ரலி ப்ரிப்பேர்ட் டு ஃபைண்ட் அவுட் வாட் அப்படிங்கிறாங்க. சரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டால் என்ன வரும்? கரெக்ட், ப்ராஃபிட் ஆர் லாஸ் வரும். அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வில் ஷோ வாட் இஸ் யுவர் ஃபைனான்ஷியல் பொசிஷன், அந்த பிஸ்னஸோட நெட்வொர்க் என்னன்னு காட்டும். ஓகேயா? அடுத்தது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இஸ், என்ன அக்கௌண்ட் கேட்குறாங்க? பர்சனல் அக்கௌண்ட்டா? கிடையாது. ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனலாக? கிடையாது. ரியல் அக்கௌண்ட்டா? மேபி இருக்கலாம், ஆனால் கிடையாது. ஏன்னா ரியல் அக்கௌண்ட் இஸ் ஒன்லி ஃபார் அசட்ஸ். அப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இஸ் நாமினல் அக்கௌண்ட். ஏன் நாமினல் அக்கௌண்ட்னா, அது ரூல் என்ன? டெபிட் எக்ஸ்பென்சஸ் கிரெடிட் கெயின்ஸ். கரெக்ட். அப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் டீல்ஸ் வித் இன்கம் அண்ட் கெயின்ஸ். ஓகேயா? அது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்தது க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் கூட என்னென்னு கேட்குறாங்க. ஓகே, இதில் க்ளோசிங் கேபிட்டலில் ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் அதுக்கு முந்தின லெவல் கிடைக்கும். அதோட அடிஷ்னல் கேபிட்டல் நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஓப்பனிங் கேபிட்டலுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும். தட் இஸ் கால்ட் அட்ஜஸ்டட் ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேயா? ஏன்னா நீங்கள் அதுலேருந்து ப்ராஃபிட்டையோ லாஸையோ அட்ஜஸ்ட் பண்ணால்தான் யூ வில் கெட் வாட்? கரெக்ட், ஓப்பனிங் கேபிட்டல். அதனால் அட்ஜஸ்டட் ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் ஆன்சர். ஓகே, அடுத்தது முக்கியமான க்வெஸ்சன். தெர் ஆர் 500 மெம்பர்ஸ் இன் எ கிளப், ஈச் பேயிங் 100 சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேயா? அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் ரிசீவ்டு அட்வான்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ வரும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் கேட்குறாங்க. இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டிங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ வரணும் அந்த வருஷத்துக்கு, எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க இன்டு பர் மெம்பர். கரெக்ட், அதுதான் இன்கம் ஃபார் த கிளப். இப்போ 500 × 100 எவ்வளோ? ஒரு ஜீரோ ஆட் பண்ணால் 5000, இன்னொரு ஜீரோ ஆட் பண்ணால் 50000 இஸ் ஆன்சர். ஓகேயா? அடுத்தது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் அமாங் த பார்ட்னர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் உண்டா? கிடையாது. ஏன் கிடையாது சார் அப்படின்னா, கேபிட்டலுங்கிறது நீங்களாக போட்டு ரிஸ்க் எடுக்கிறீங்க. கரெக்டாக, அதனால் யூ வில் நாட் கெட். ஏன்னா அதுக்கு தான் ப்ராஃபிட் வந்துடுமே இஃப் யூ மேக் மணி. அதனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நாட் அலோட். ஓகேயா? தேங்க்யூ.